ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்ற செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 7வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் டாஸ் வின் பண்ண பெங்களூர் அணி வந்து முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து கிளம்பி இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 187 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 188 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்பிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி ஒரு ஓவரில் 15 ரன்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அதன் பிறகு ஒரு பாலுக்கு 7 ரன்கள் தேவை அப்படின்ற நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால 1 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதன் மூலமா அவங்க வந்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவிட்டாங்க. இந்த போட்டியில் கடைசி ஓவரை பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா வந்து வீசினாரு. போட்டி முடிந்த பிறகுதான் தெரிஞ்சுது அவர் வீசின கடைசி பால் வந்து நோ பால் அப்படிங்கிற விஷயம். கடைசி பால்ல சிவம் தூபே வந்து 1 ரன் மட்டுமே எடுத்திருப்பாரு. ஆனா அம்பையர் அந்த பாலை சரியா கவனிச்சிருந்து நோ பால் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 2 ரன்கள் கிடைச்சிருக்கும். அதன் பிறகு ஃப்ரீ ஹிட் பால்ல ஒரு பாலுக்கு 5 ரன்கள் தேவை என்ற நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரைக்ல ஏபிடி வில்லியர்ஸ் இருந்திருந்தாரு. அவர் வந்து அந்த போட்டியோட முடிவை மாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டி எடுத்துள்ள ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம வந்து ஒன்னும் கிளப் மேட்ச் விளையாடல, இது வந்து ஐபிஎல் போட்டி, உலகத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு முக்கியமான போட்டியில அம்பையர்ஸ்கள் வந்து கண்ணை திறந்து வச்சிருக்காம மூடிட்டு இருக்காங்களா? அவங்களோட கவனக்குறைவால ஒரு போட்டியோட முடிவே வந்து மாறி இருக்கு. இனி வரும் போட்டி இல்லையாது, அவங்க வந்து சரியான முடிவை வந்து வெளிப்படுத்தணும். இது வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டுக்கு அழகு கிடையாது. இது போன்ற ஒரு அம்பையர்களோட சில கவனக்குறைவுகளால ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்கே கெட்ட பேர் வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அம்பையர்ஸ் ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.